வீட்டில் எங்கெல்லாம் மாமரத்தை வளர்க்கக்கூடாது கூடாது நம்ம வீட்டில் ஒரு செடி வைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா இத தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்து வைக்கணுங்க அதனால் நமக்கு நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமான்னு தெரிஞ்சுக்கலாம் இப்போ இதை பற்றி நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் இந்த மாவிலை தோரணம் கட்டுறது எதுக்காக வீட்டில் எங்கெல்லாம் மாமரத்தை வைக்கலாம் எங்கெல்லாம் மாமரத்தை வைக்கக்கூடாது மாமரத்தை எந்த திசையில் நம்ம வந்து வைக்கலாம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி உங்கள் வீட்டில் மாமரம் இப்படி இருந்தால் கஷ்டம் தாங்க வரும் அதனால் நீங்கள் இப்படி வந்து வைக்காதீங்க இதெல்லாமே வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் நூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல்பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க மாமரம் நானூறு ஐநூறு ஆண்டுகளுக்கு மேல ஆயுட்காலம் கொண்ட ஒரு மரங்க அதனால இந்த மரத்தை நிச்சயமா உங்க வீட்லயும் தோட்டத்திலயும் வைக்கலாம் மாமரத்தின் பெரும்பாலான பகுதிகள் மருத்துவ நன்மைகள் கொண்டது இதோட இலைகள் பூச்சிக்கொல்லியாக பயன்படுது அது மட்டும் இல்லாமல் பூஜைக்கும் பயன்படுத்தலாம் இதன் குச்சிகள் பல் துளக்க பயன்படுது மாமரத்தின் கட்டைகளை பயன்படுத்தி இறந்தவரை தகரம் செய்வது ரொம்ப புனிதமாக கருதப்படுது மாம்பழத்தை பழங்களின் ராஜா அப்படின்னு சொல்வது எல்லோருக்கும் தெரியும் மாங்காய் சமையலுக்கும் ஊறுகாய் தயாரிப்பதற்கும் பயன்படுத்தக்கூடிய ஒன்றுங்க மாவிலை தோரணம் கட்டுறது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா விழாக்களின் போதும் சுப நிகழ்ச்சிகளின் போதும் மக்கள் அதிகமாக கூடுவாங்க கும்பல் இருக்கக்கூடிய இடங்களில் ஏற்படக்கூடிய அசுத்தங்கள்னால காற்று மாசுபடும் தூய்மை கெடும் சுற்றுப்புற சூழல் பாதிக்கப்படும் மக்கள் வெளியிடும் கரியமில வாயுவை தன்னுள் இழுத்து வைத்து கொள்ளும் சக்தி மாவிலைக்கு உண்டுங்க காய்ந்து உலர்ந்து விட்ட மா இலைகள்லையும் அதன் சக்தி குறையாது மாவிலை வந்து ஒரு கிருமி நாசினிங்க இதுக்கு துர்தேவதைகளை வந்து விரட்டும் சக்தி இருக்கு அதே மாதிரி துர்தேவதைகளை வீட்டுக்குள்ள நுழைய விடாமல் தடுக்கும் சக்தியும் உண்டுங்க அது மட்டும் இல்லாமல் மாவிலை அழுகுவது கிடையாது மாவிலையை முறையாக காய்ந்து உலரும் இதுபோல வாழ்க்கையும் கெட்டு போகாமல் நீண்ட காலம் நடைபெற்று முற்று பெற வேண்டும் அப்படிங்கிற நம்பிக்கையோட மங்களம் பெருக மாவிலை தோரணம் கட்டுறோம் கோயில்கள்லையோ வீட்லேயோ பூஜை செய்யும் போது வைக்கப்படும் கலசங்களில் மா இலைகளை சொருகி வைப்பாங்க சரி வீட்டில் எங்கெல்லாம் மாமரத்தை வைக்கலாம் எங்கெல்லாம் வைக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்ல பெரிய அளவிற்கு இடம் இருந்தா மாமரம் வளர்க்கலாம் வீட்ல பக்கத்துல மாமரம் வளர்க்கலாம் வீட்டை சுற்றி குறைவா இடம் இருந்தாலோ கிணற்றுக்கு அருகிலோ மாமரம் வைக்கிறது வழக்கமே இல்லைங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அகல வேர் அந்த மாமரம் விடுறதுனால வீட்டு சுவர்களை பாதிக்க வாய்ப்பு இருக்கு கிணறுக்குள்ள மாமர வேர்கள் பரவினா மரமும் கெட்டுவிடும் கிணற்று நீரும் கெட்டுவிடுங்க வீட்டு கட்டிடத்தை விட்டு ஒரு பத்து அடி தள்ளி மாமரம் வைக்கலாம் அந்த மாதிரி இடமில்லை அப்படின்னா வைக்க வேணாங்க சரி மாமரத்தை எந்த திசையில வைக்கக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா வீட்டோட தெற்கு மேற்கு பகுதிகளில் வந்து நீங்கள் வந்து வைக்கலாம் வளர்க்குறதுக்கு சிறந்த இடம் அதே வந்து நீங்கள் வந்து இந்த வீட்டு ஆப்போசிட் அந்த இடத்துல வந்து நீங்கள் வைக்கக்கூடாது வச்சு வளர்க்கக்கூடாது அதே மாதிரி தென்மேற்கு பகுதி தென் தெற்கு மற்றும் மேற்கு மத்திய பகுதிகளில் மாமரத்தை வளர்க்கலாம் ரொம்பவுமே நல்லது தான் இப்போ நம்ம வாஸ்து படியும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம் அதே மாதிரி உங்கள் வீட்டில் மாமரம் இப்படி இருந்துச்சுன்னா கஷ்டம்தான் வரும் அது எப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுப்போம் அதாவது எளிதாக வளர்க்கக்கூடிய இந்த மாமரங்களில் மாமரம் அப்படிங்கிறது பெரும்பாலான இல்லங்களில் இன்னைக்கு மாமரத்தை நம்ம பார்க்க முடியுது அந்த அளவுக்கு இந்த மாமரம் அப்படிங்கிறது எல்லோரோட வீட்லேயுமே ஒரு செல்ல பிள்ளையாகவே வளர்ந்துட்டு வருதுங்க இந்த மாமரம் எந்த இடத்துல இருந்தா குடும்பத்துல கஷ்டங்களும் வறுமையும் தாண்டவம் ஆடும் அப்படிங்கிறதையும் வாசு சாஸ்திரம் சொல்லி இருக்குதுங்க அதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க மாமரம் நன்கு படர்ந்து விரிந்து வளரக்கூடியது வீட்ல இருக்கக்கூடிய தீய சக்திகளும் துஷ்ட சக்திகளும் அழிய மாவிளைய வீட்ல தோரணமாக கட்டுவது அந்த கால வழக்கமா இருந்து வருது தினமுமே மாமரம் இருக்கும் இல்லங்களில் மாவிளை தோரணம் புதிதாக கட்டி வந்தால் அந்த வீட்டில் சுபிச்சம் அதிகரிக்கும் மாவிளை ஒற்றைப்படை எண்ணிக்கையில் மாலையாக கோர்த்து அதை வீட்டோட பிரதான தலைவாசலில் கட்டி தொங்க விடணும் ஒவ்வொரு இலைக்கும் மஞ்சள் குங்குமம் இட்டு பூஜை செய்யும்போது அதுக்கும் தூபத்தை காண்பிக்க வேணுங்க இது போல செஞ்சுட்டு வந்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டம் மறைஞ்சு மகாலட்சுமியோட பாதம் பதியும் என்பது நம்பிக்கை இந்த மாதிரி மகத்துவம் வாய்ந்த மா இலைகள் கிடைக்கக்கூடிய இந்த மாமரத்தை வீட்டில் வளர்த்தால் அதிர்ஷ்டங்களுக்கு பஞ்சமே இருக்காதுன்னு வாஸ்து சாஸ்திரமே சொல்லுதுங்க அந்த மாதிரி மாமரம் வீட்டில் இருந்தாலும் அது நம்ம காலையில எழுந்ததும் முதல் வேலையா பார்க்கும்படி அமைந்திருக்க கூடாதுங்க வாசு சாஸ்திரம் எச்சரிக்குது அதாவது எழுந்தது மாமரத்தை பார்க்க நேர்ந்தால் அது நல்லதில்லை அப்படின்னு சொல்லப்படுதுங்க வாசுபடி மாமரம் வீட்டில் பக்கவாட்டில் இல்லைன்னா பின்புறத்தில் இருக்கலாம் இதுதான் சரியான இடமா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மாமரம் ஒரு வீட்டில் இருக்க வேண்டும் அப்படின்னா அதுக்கு போதிய இடம் தேவை புதிதாக வீடு கட்டுறவங்க நிலம் வாங்கிய உடனே அதில் ஒரு மா மரத்தை நட்டு வளர்த்தா அந்த வீட்டை தடையில்லாமல் எளிதாக கட்டி முடித்து விடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்குங்க ஆனால் அந்த வீடு வாஸ்துப்படி அமைந்து வீட்டின் பக்கவாட்டில் இல்லைன்னா பின்புறத்தில் மரத்தை வைக்கிறது நல்லது அதே மாதிரி வந்து மாடியில் நீங்கள் வந்து கருவேப்பிலை செடியை வைத்து வளர்த்து வந்தாலும் நல்ல வாசு அதிர்ஷ்டம் வருமாங்க ஆனால் கருவேப்பிலை செடி ஒற்றை ஆண் குழந்தை பெற்றெடுத்தவர்கள் இல்லத்தில் வளர்க்கக்கூடாது அப்படின்னு சாஸ்திரம் எச்சரிக்குது ஒன்றுக்கு மேற்பட்ட ஆண் குழந்தைகள் இல்லைனா ஆண் குழந்தையோடு பெண் குழந்தைகளும் சேர்ந்து இருக்கும்போது நீங்கள் கருவேப்பிலை செடியை மாடியில் வைத்து வளர்க்கலாம் கருவேப்பிலை செடியும் வீட்டிற்கு முன்னர் வைத்து வளர்க்கக்கூடாது வீட்டுக்கு பின்புறம் வந்து பார்த்தீங்கன்னா துளசி மாடம் இல்லைன்னா கற்றாழை செடி நெல்லி மரம் மாதுளை மல்லி ரோஜா இந்த மாதிரி வைத்து வளர்க்கலாம் காலையில் எழுந்ததும் இந்த செடியை வந்து பார்க்கும்போது நமக்கு அந்த நாள் முழுவதுமே மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும் வெற்றி மேலே வெற்றி குவியும் அப்படிங்கிறது நம்பிக்கை ஆனால் மாமரம் அல்லது கருவேப்பிலை மரம் முச்செடிகள் முள்ளுச்செடி ஒற்றை வெற்றிலை கொடி செவ்வாரளி பொன்னரளி முருங்கை மரம் இதெல்லாம் வந்து வைக்கக்கூடாது இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க நன்றி